முன்பகல் 7:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரையில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாடசாலை கல்வியை சீர்குலைக்க எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்று கூறிய ஜனாதிபதி, இது தொடர்பில் தேவையான மேலதிக நடவடிக்கைகளை ஆராயுமாறு சட்டமா அதிபருக்கு தான் பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். கல்வி நிர்வாக சேவை உத்தியோகஸ்தர்களுக்கான நியமனங்கள் மற்றும் டிப்ளோமா தாரிகளுக்கான ஆசிரியர் நியமனங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று புதன்கிழமை அலரி மாளிகையில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. அரசு சேவை ஆணைக்குழுவின் கல்வி சேவை குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட 60 பேருக்கு நியமனம் வழங்கப்பட்டதுடன் 1706 பட்டதாரிகளுக்கும் 453 ஆங்கில டிப்ளோமா பெற்றவர்களுக்கும் ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார். பிள்ளைகளின் கல்வியில் சகலரும் கவனம் செலுத்துமாறும் நாசக்கார செயல்களுக்கு ஆதரவளிக்க வேண்டாம் எனவும் ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்நிகழ்வில் மேல் மாகாண ஆளுநர் மார்ஷல் ஆஃப் த ஏர்போஸ் ரொஷான் குணதிலக்க, இராஜாங்க அமைச்சர்களான அரவிந்த குமார், விஜித பேருகொட, கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர உட்பட கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சினுடைய அதிகாரிகளுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி. இன்று வந்து பட்டதாரிகளுக்கான உயர்தரத்துக்கான ஆசிரியர் நியமனம் வந்து அலரி மாளிகையில் நடைபெறுகிறது. இதற்கான நியமனத்தினை கௌரவ ஜனாதிபதி அவர்களினால் வழங்கப்படுகிறது. இதற்கு நாங்கள் அனைத்து ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள உள்ள அனைத்து பட்டதாரிகள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ பிரசிடென்ட். நான் வந்து அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் சப்ஜெக்டுக்கு வந்திருக்கேன். அப்போ நிறைய நாளைக்கு பிறகு கிராஜுவேட்ஸுக்கு இப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து கிடைக்குது. அதில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. பட்டதாரிகளாகிய எங்களுக்கு தேசிய பாடசாலையினுடைய நியமனங்கள் இன்று வழங்கப்படுகிறது. இந்த நியமனத்தை பெறுவதற்காக நாங்கள் நீண்ட காலமாக இதற்காக காத்து கொண்டிருந்தோம். எனவே அந்த வகையிலே எங்களுக்கு இந்த நியமனத்தை பெற்றுக்கொள்வதானது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இங்கிருக்கின்ற அனைத்து பட்டதாரிகளுக்குமே இது ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம். எனவே இந்த வேளையிலே கல்வி அமைச்சிற்கும் நாட்டிற்கும் எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மிகவும் சந்தோஷமாக இருக்குது. கனகாலமாக நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது இன்றைய தினம் நிறைவேற என்று நினைக்கக்குள்ள மிகவும் நம்ப முடியாத சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே வந்து இந்த சந்தர்ப்பத்தில் வந்து கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்தவங்களுக்கும் நாங்கள் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.